வணக்கம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்டான கண்டென்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஃபேஸ் ரிவில் வேறு லெவலில் இருக்கா. ஸோ நம்ம ஆர்எச் கேமிங்கில் வேறு ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தோம், இன்றைக்கி நம்ம வேறு ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நம்மளோட பிரதர் சேனல் லிங்க் கீழே கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் ரன் பண்ணியிருந்தோம், இப்போ ஒரே ஒரு வீடியோ அவர் மட்டும் தனியாக போட்டிருப்பாரு. ஏன்னா நான் இந்த யூடியூப் சேனலுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் நான் எதனால் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா நான் அன்மோட்டிவேஷன்லேருந்தேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க வியூஸ் போல், அதுவும் டாபர் மேன் மிஸ்டர் சிப்பி பாறைக்கு 20 views தான் போச்சு. அதனால் நான் அன்மோட்டிவேஷனில் போடலாமா வேணாமான்னு யோசித்து இப்போதான் இன்றைக்கி தான் நான் போடலான் இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம போட்டு 2 weeks ஆயிருக்கும், 2 weeks 1.5 weeks ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இனிமே நான் உங்களையே சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக EHF, அதாவது எடிட்டர் ஹரீஷ் ஃபேமிலி. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர் ஹரீஷை நம்மளால் ஹரீஷ் பெட்சிஷ்னின்னு மாற்ற முடியல. ஸோ எடிட்டர் ஹரீஷ் தான் வைப்போம். ஏன்னா நம்ம இப்போது பெட் கண்டென்ட் கொஞ்ச நாள் போடுவோம், அடுத்து வ்ளாகிங் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் போடுவோம். ஸோ கேம்ஸ் எல்லாம் A to Z உங்களுக்கு என்ன வேணுமோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டிங் டிங் ஒரு கமெண்ட் பண்ணிங்க, நான் உங்களுக்கு நல்ல வீடியோவை எடுத்து போடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் நான் உங்களே EHF தான் கூப்பிட போகிறேன், ஏன்னா எடிட்டர் ஹரீஷ் ஃபேமிலி நேம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நம்ம போடுற வீடியோஸ்லாம் கலக்குவோம், தூக்குவோம், கெத்தாக மாஸ் பண்ணி 1 million அடித்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கேமரா வாங்கி உங்களுக்கு போட்டு விடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டான் டான். ஸோ கொரோனா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொரோனாக்கு லாக்டவுன் போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்போலேருந்தான், ஏப்ரல் இல்லை மே தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்க. அப்படி போட்டாலும் நைட் 8 o'clock வரைக்கும் எல்லா கடையும் க்ளோஸ் ஆயிரும். காலையில் ஒரு 8 o'clock ஆரம்பிக்கிறாங்கன்னா நைட் ஒரு 8 o'clock அவ்வளோதான், எல்லா கடையும் முடிகிறோம். A to Z வரைக்கும் எல்லா கடையும் முடியும். ஸோ டே வித் கொரோனா கண்டென்ட் தான் இது. நம்ம பிரதரோட ஃப்ரெண்ட் சேனலில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை எடுத்து போடுறோம். ஆனால் அவர் வேறு பேசியிருந்தார், நம்ம வேறு பேசியிருக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி ரூல்ஸ்லாம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 meter இடைவெளி, அதாவது ஸ்பேஸ் பிட்வீன் ரெண்டு பேர்த்துக்கும் பிட்வீனில் நீங்கள் 5, அதாவது 5 distance மெயின்டைன் பண்ணிக்கோங்க, 5 meters டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் சானிடைசர் கொண்டு கை கழுவலாம். அப்படி இல்லைனா எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அந்த டேப் சுத்தமாக இருக்கணும், ஏன்னா எல்லோரும் கை வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொரோனா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பரவிடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொரோனா வந்துடும், அப்புறம் இதில் தான் உட்கார வச்சுருவாங்க கொரோனா வார்டில். ஸோ அவ்வளோதான் நினைக்கிற வீடியோ அப்படி சொல்லணும்னு நினச்சிங்களா கைஸ்? ஏன்னா நான் வாயில் பேசி உங்களுக்கு தெரில, அது ஒன்று வரும், வாயில் பேசினேன் ஃப்ளூ ஆயிடுச்சு. அடுத்து ஸோ அடுத்து என்ன சேஃப்டி ரூல்ஸ்னா, நீங்கள் இப்போது யாராச்சும் க்ளவுஸ் போடாமல் எதையாச்சும் தொடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வழியாக கூட உங்களுக்கு கொரோனா பரவலாம். மாஸ்க் கட்டாயமாக போட்டுக்கணும். அடுத்து வேறு என்ன சேஃப்டி ரூல்ஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் போட்டுட்ருக்குறாங்க, போட போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு. நம்ம ஆர்எச் கேமிங்கில் சொன்ன மாதிரி தான் ஒன் ஸ்டைல் போட்டாச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பிரதர் சேனலில் அவர் ஹேர் ஸ்டைல் காமிப்பார். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஒன்று சொல்லிடுறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் கொரோனா வரப்போகுதுன்னா ஸோ இன்றைக்கி கூட நம்ம அடுத்த வீடியோ பண்ணலான்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியல கைஸ். முடிஞ்சால் நான் போட ட்ரை பண்ணுறேன். அது என்ன கண்டென்ட் நீங்கள் பாருங்கள், பார்த்தா பிடிங்க, பிடிச்சிக்கோங்க. ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலனாலும் லைக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா கூட கமெண்டில் சொல்லுங்கள். டே தம்பி நீ தப்பாக, ஐ மீன் நீ கரெக்ட், ஐயோ
நீ வந்து நல்ல கண்டென்ட்டாக எடுத்து போடு அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ உங்களோட விருப்பிக்கிறது எடிட்டர் ஹரிஸ் சேனல். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு தெரியுமா? இஹெச்எஃப், அதாவது எடிட்டர் ஹரிஷ் ஃபேமிலி. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், லென்த்தாக போவேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு வீடியோ போட்டாலும் போடுவோம். ஸோ கடைசி நைட்டு இது கூட நைட்டு வரலாம், நைட்டே ரெண்டு வீடியோ கூட வரலாம், நெட்டு பொறுத்து தான் இருக்குது. ஸோ நெட்டு இருந்தால் உங்களுக்கு ரெண்டு வீடியோ வேற லெவலில் என்டர்டெயின் பண்ணுங்கள். அதே இது நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். தம்பி சொன்ன மாதிரி தான், வேணுமா வேண்டாமா, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ எதனால் இப்படி ஆகுதுன்னா பார்த்தீங்களா, டென் 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 நம்ம மட்டும் நல்லா தெரியும், ஆனால் ஹேஷ்டேக் தெரியாதே. ஓகே வாகேஷ், ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பை பை, சி யூ, பை பை கைஸ்.